தூத்துக்குடி தமிழ் சாலை ரோட்டில் உள்ள வேம்படி இசக்கியம்மன் கோவிலில் பெண் வீட்டாருக்கு தெரியாமல் காதல் ஜோடிகள் வேக வேகமாக திருமணம் செய்து கொண்டனர். காதலன் வீட்டு சம்மதத்தோடும் நண்பர்களின் துணையோடும் நடைபெற்ற திருமணத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத தூத்துக்குடி தமிழ் சாலை ரோட்டில் காதல் ஜோடிகள் பரபரப்பாக திருமணம் செய்து கொண்ட காட்சிகள்தான் இவை. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை காதல் திருமணங்கள் என்றாலே பெற்றோர்களின் எதிர்ப்புக்கும் சாதியவாதிகளின் எதிர்ப்புக்கும் பஞ்சமே இருக்காது. ஆனால் சாதி மதம் அனைத்தையும் எதிர்த்து வாழ்ந்தால் உன்னோடுதான் வாழ்வேன், இல்லையேல் மண்ணோடு போவேன் என்ற வசனத்திற்கு ஏற்ப மகிழ்ச்சியாக இரு ஜோடிகள் திருமணம் செய்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் அண்ணா நகரைச் சேர்ந்தவர் தினேஷ். ஆட்டோ ஓட்டுநரான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா என்ற பெண்ணை கடந்த ஓராண்டாக காதலித்து வந்தார். இருவரும் வெவ்வேறு சமுதாயம் என்பதால் கார்த்திகாவின் பெற்றோர் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் காதலனின் பெற்றோர் ஆதரவு தெரிவித்த நிலையில் கார்த்திகா எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு வெளியேறினார். இந்த நிலையில் விரைவாக இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என நினைத்த தினேஷின் பெற்றோர்கள் பெண்ணின் வீட்டுக்கு தெரியாமல் இருவரையும் அங்குள்ள வேம்படி இசக்கியம்மன் கோயிலுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு இருவரும் மாலை மாற்றிக்கொண்டு சாதாரண மஞ்சள் கயிற்றால் காதலன் தினேஷ் தனது காதலிக்கு தாலி கட்டி கரம் பிடித்தார். அப்போது யார் இவர்கள் வேக வேகமாக திருமணம் செய்துவிட்டு செல்கிறார்களே என சாலையில் சென்ற மக்கள் அவர்களை பார்த்து சென்றனர். சாதி வெறியால் பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி திருமண வாழ்க்கையை ஆரம்பித்த தம்பதிகளுக்கு உரிய பாதுகாப்பை காவல்துறையினர் வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.